இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் அங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மனுசேவி அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. அது கூடவே இன்னைக்கு மந்த் எண்டு, நம்மளோட பட்ஜெட்டையும் க்ளோஸ் பண்ண போறோம். என்னோட பட்ஜெட் எப்படி வந்து நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்றேன். இதே மாதிரி உங்களோட பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டா என் கூட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பிக்கி பேங்க் ஓபன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக ஒவ்வொரு நாளுமே உங்களோட எக்ஸ்பென்சஸ் மறக்காம நோட் பண்ணுங்க. எப்படி நம்ம சேவிங்ஸ் வந்து டெய்லி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸையும் நோட் பண்ண மறக்கவே கூடாது. வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போய் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, இன்கம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொன்னேன், எப்படி வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வந்திருக்கு இப்படின்னு எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த டைரி வந்து எங்க வாங்கினீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த டைரி நான் வாங்கினது கிடையாது. இதே மாதிரியான டைரியை நான் பார்த்தேன் அப்படின்னா அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஷீட் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த பட்ஜெட் ஷீட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். நீங்க ஒரு தடவை வாங்கினீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் வந்து அந்த பட்ஜெட் ஷீட்டை யூஸ் பண்ணி உங்களால ப்ராப்பரா வந்து பண்ணிக்க முடியும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எழுதும் போதேவும் வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கிராசரிஸ்க்காக இப்படின்னு சொல்லி எழுதுறீங்க அப்படின்னா நீங்க பிரிச்சு எழுதுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி எழுதும் போதுமேவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை மட்டும் பர்டிகுலர் கேட்டகரி போட்டு எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமேவும் அப்படி அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம டெய்லி எக்ஸ்பென்சஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எழுதுனதுக்கப்புறமா ஓவராலாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணி போட்டுக்கோங்க. 10,457 ரூபா எனக்கு வந்து பிப்ரவரி மாதத்துக்கு செலவாயிருக்கு. 29 நாளைக்கு 10,457 ரூபா இதையுமே நம்ம நோட் பண்ணணும். நான் வந்து லாஸ்ட்டாக அவங்க கூட எக்ஸ்பென்சஸ் வந்து ஷேர் பண்ணல இல்லையா. 24ஆம் தேதி தம்பிக்கு ஹாஸ்பிட்டல் போன செலவு வந்து எனக்கு இங்கே 3,500 ரூபா ஆச்சு. அதுக்கடுத்து அடுத்த நாள் வந்து இளநீ வாங்கி கொடுத்தோம் தம்பிக்கு 100 ரூபா. மில்க்குக்காக ஒரு நாள் வரல, அதனால் மில்க் வாங்கினதுக்கு 36 ரூபா, தயிருக்கு 38 ரூபா. 28ஆம் தேதி நான் ஹோட்டலில் வாங்கினேன், நேற்று கூட ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், 230 ரூபா. மிளகாத்தூள் ஒரு 10 ரூபாய்க்கு, வெஜிடபிள் வந்து பக்கத்தில் வண்டி வந்துச்சு, அந்த வண்டியில் தான் நான் வெஜிடபிள் வாங்கினேன், 85 ரூபா. டோட்டலாக எனக்கு 10,457 ரூபா வந்து பிப்ரவரி மாதத்துக்கு செலவாயிருக்கு. இப்போ கேட்டகரி வைஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறேன். கிராசரிஸ்க்காக 2,523 ரூபா இது வந்து நான் செலவு பண்ணதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அடுத்து பட்ஜெட்டில் நான் எவ்வளோ கொடுத்தேன், அதை விட நான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேனா இல்லை கம்மியாக செலவு பண்ணியிருக்கேனா அப்படின்றத ஃபைனலாக நம்ம பார்க்கலாம். வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸுக்காக 1076 ரூபா, நான்வெஜ்ஜுக்காக 1100 ரூபா, ஸ்நாக்ஸுக்காக 355 ரூபா, ரைஸ்க்காக 156 ரூபா, பெட்ரோல் வந்து 300 ரூபாய்க்கு போட்டிருக்கிறேன், டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக 456 ரூபா, ஹோட்டல் ஃபுட்டுக்காக 991 ரூபா, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் 3,500 ரூபா. டோட்டலாக எனக்கு இந்த மொத்த செலவும் சேர்த்து 10,457 ரூபா வந்து பிப்ரவரி மாதத்துக்கு செலவாயிருக்கு. இந்த மாதம் நான் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணேன். எந்தெந்ததுலாம் நீங்கள் டெய்லி வாங்குவீங்களோ, ஒரு நாள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நான் மில்க்குக்காக எழுதியிருக்கிறேன். வேறு எதுவும் நான் வந்து டெய்லி வாங்கிட்டு மாதத்தோட கடைசியில் அமௌண்ட் கொடுக்கறது எதுவும் கிடையாது. நீங்கள் பேப்பர் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதையுமே நோட் பண்ணிக்கோங்க, எந்த நாள் வரல அப்படின்னு உங்களுக்கு தெரிறதுக்காக. என்னென்னக்கெல்லாம் எனக்கு பால் போட்டிருக்கிறாங்க, எவ்வளோ போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். டோட்டலாக பிப்ரவரி மாதத்தில் நான் 9 லிட்டர் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் கடையில் வாங்கியிருப்பேன், அதனால தான் என்னோடய எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மாதத்தோட ஃபஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு இதுலேயுமேவும் பாலுக்கான அமௌண்ட் வந்து இருக்கும், தொடர்ந்து வந்து இருக்கும் எல்லா நாளுமேவும். டெய்லி வந்து நான் 1 லிட்டர் தான் வாங்குகிறேன், அவங்களுக்கு போட முடியலை அப்படின்றதுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து 1 லிட்டர் இப்போ போட்டுக்கிட்டுருக்குறாங்க, நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. சில நாள் வந்து போடாமல் விட்டுறாங்க, அப்போ கணக்கு தெரியாமல் போயிடுது. லாஸ்ட் மந்த்தெல்லாம் எவ்வளோ போட்டாங்கன்னு தெரில, இல்லை அதிகமாக போடுறாங்களா கம்மியாக போடுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு.
இந்த தடவை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாலுக்காக அமௌண்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த அமௌண்ட் கொடுத்துருக்குறேன் இல்லையா 9 லிட்டர் அப்படின்னு சொல்லி, அவங்களும் இதே மாதிரி தான் ஷேர் பண்ணுறாங்களா இல்லை இதை விட அதிகமாக போடுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த தடவை ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணியிருக்கிறேன். இதை கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக 1 லிட்ரு வந்து இந்த மாதத்துலேருந்து 60 ரூபா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நவம்பர் மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போயிருக்கிறாங்க, என்னென்னு தெரில. இதுக்கு பாக்கெட் பாலே வாங்கி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 60 ரூபா, இப்போ 9 லிட்டருக்கு எனக்கு 60 ரூபா கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 540 ரூபா வந்து நான் மார்ச் மாதம் என்னோடய மில்க் பில்லில் வந்து நான் ஆட் பண்ண வேண்டியது. எப்பயும் 900 ரூபா கொடுப்பேன், நான் யூஸ் பண்ணது 540 ரூபா. இப்போ என்னோடய ஹோம் எக்ஸ்பென்சஸை பார்க்கலாமா? கேஸுக்காக 500 ரூபா, இந்த 500 ரூபாயை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ரைஸுக்கான அமௌண்ட் வந்து நான் 500 ரூபா கொடுத்துருக்குறேன், 156 ரூபா வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேலன்ஸ் வந்து நான் கிராசரி வாங்க போகும்போது சேர்த்து வாங்கிக்கிட்டேன். கிராசரிக்காக 3000 ரூபா, நான் யூஸ் பண்ணது 2523 ரூபா. வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸுக்காக 1600 ரூபா, நாங்கள் யூஸ் பண்ணது 1076 ரூபா. நான்வெஜ்ஜுக்காக 1500 ரூபா, யூஸ் பண்ணது 1100 ரூபா. 2 தடவை வந்து நான்வெஜ் வாங்கியிருக்கோம், 1 தடவை மட்டன் வாங்கியிருக்கிறோம், 1 தடவை சிக்கன் வாங்கியிருக்கிறோம். மில்க்குக்காக 900 ரூபா கொடுத்த நாங்கள் யூஸ் பண்ணது வந்து 634 ரூபா. ஸ்நாக்ஸுக்காக 600 ரூபா, நாங்கள் யூஸ் பண்ணது வந்து 355 ரூபா. பெட்ரோலுக்காக 500 ரூபா, யூஸ் பண்ணது வந்து 300 ரூபா. டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து 1500 ரூபா கொடுத்துருக்குறேன், யூஸ் பண்ணது வந்து 456 ரூபா. ஹோட்டல் ஃபுட்டுக்காக 1400 ரூபா, யூஸ் பண்ணது 991 ரூபா. டோட்டலாக 12000 ரூபாய்க்கு நான் பட்ஜெட் கொடுத்துருக்குறேன். இதில் நான் செலவு பண்ணது போக எக்ஸ்ட்ரா ஒன்று இந்த தடவை ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. எனக்கு ஏதோ ஒரு செலவை இந்த இடத்துல நான் குறைச்சேன் அப்படின்னா தான் என்னோடய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் என்னால் பண்ணியிருக்க முடியும். அந்த வகையில் நான் வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக 3500 ரூபா அப்படியே கொடுத்துருக்குறேன். டோட்டலாக 10457 ரூபா வந்து இந்த மாதம் நான் வந்து செலவு பண்ணது. இதை மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் இந்த 500 ரூபாயை மட்டும் சேவிங்ஸில் ஆட் பண்ண மாட்டேன், தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மில்க்குக்காக 900 ரூபா இருக்கு இல்லையா, நாங்கள் யூஸ் பண்ண அமௌண்ட் 634 ரூபா. பேலன்ஸாக இருக்கிற அமௌண்ட்டு சேவிங்ஸாக உண்டியில் ஆட் ஆயிடுச்சு. பேலன்ஸு நான் வந்து என்னென்னலாம் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இது வந்து நம்மளோட கமிட்மெண்ட்டு, எங்களோட கமிட்மெண்ட்டு. மாதம் பிறந்தவொடனேயும் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியாகணும். இதில் எந்த விதமான கம்மி அப்படின்னு சொல்லி ஆகாது. கரண்ட் பில் மட்டும் 2000 ரூபா நான் கொடுத்தது, செலவு ஆனது வந்து பில் வந்தது வந்து 672 ரூபா. பேலன்ஸ் 1328 ரூபா இருக்கு இல்லையா, இந்த 328 ரூபாயை மட்டும் உண்டியில் ஆட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 1000 ரூபா வந்து என்கிட்ட இருக்குது. இதே மாதிரி தான் ஹோம் எக்ஸ்பென்சஸ் 12000 ரூபா கொடுத்தது, 10457 ரூபா தான் நாங்கள் செலவு பண்ணது. பேலன்ஸ் வந்து 1543 ரூபா இருக்குது. இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் வந்து டெய்லி சேவிங்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தது. என்னோட உண்டியில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நியர்பை இந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கணும். இன்னொரு அமௌண்ட்டும் இருக்குது, நான் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதம் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, பாப்பாவோட வேன் ஃபீ வந்து ஒரு 10000 ரூபா பண்ண வேண்டியது இருந்துச்சு இல்லையா, அந்த 10000 ரூபாயை இந்த மாதம் பண்ணியாச்சு. லாஸ்ட் மந்த்து நான் சேவிங்ஸாக வச்சுருந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி 78110 ரூபா வந்து என்னோடய டோட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக வேணும். எனக்கு இன்கமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு சேல்ரி எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 47000 ரூபா வந்து சேல்ரியாக வந்திருக்கு. இந்த தடவை எனக்கு ஐடி கட் ஆகி தான் சேல்ரி வந்து வந்துச்சு. ஐடி வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அது வரும்போது தானே வரும். இப்போ என்ன வந்திருக்குதோ அதை வச்சு தான் இந்த மாதத்தோட நான் செலவு ஃபுல்லையுமேவும் பார்த்துருக்குறேன். எக்ஸ்ட்ரா இன்கமாக மாதம் பிறந்தோன்னே எனக்கு ஒரு 10000 ரூபா கொடுத்தாங்க, அதை வச்சு தான் இங்கேருந்த ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் நான் கொஞ்சம் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. இல்லாட்டி இந்த கமிட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2ஆம் தேதிக்கிட்டேயேவும் மாதம் பிறந்தோடனே ஃபஸ்ட்லேயேவும் எனக்கு ஒரு 10000 ரூபா வந்து கொடுத்தாங்க, அதை வச்சு தான் ஃபஸ்ட்டில் இருக்கிற கமிட்மெண்ட்டை என்னால் ஆன் டயத்துக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு. இல்லாட்டி அந்த கமிட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் வந்து வந்திருந்திருக்கும். என் சேலரியும் இந்த தடவை ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு, 10ஆம் தேதிக்கிட்ட தான் சேலரி வந்துச்சு. அப்புறம் 13ஆம் தேதிக்கிட்ட ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்க. இந்த லாஸ்ட் 13000 ரூபா வந்து யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு 10000 ரூபா வந்துச்சு. அது போக 3000 ரூபா வந்து என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க, ரெண்டையும் சேர்த்து ஒரே நாளில் கொடுத்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கிறேன்.
நீங்கள் கேட்கலாம் யூடியூப்லேருந்து 10,000 வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி, எனக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க 10,000 வரும். இப்போ என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு அந்த பணம் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருந்ததுனால அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து தேவைப்படல இந்த சுச்சுவேஷனுக்கு அப்படின்னா அதை வந்து நான் கோல்டு காயினாக தான் கண்டிப்பாக மாற்றிருப்பேன். நான் வந்து இன்னும் கோல்டு சேமிக்க ஆரம்பிக்காதற்கு இந்த மாதம் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணாமல் சாரி இந்த மாதம்னு சொல்லிட்டேன் இந்த வருஷம் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, சேலரி வந்து ரொம்ப லோவாக இருக்கும்போது என்னால் சேமிக்க முடியாது. ஆல்ரெடி கடனுக்காக நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நானும் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற கமிட்மெண்ட் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் வந்துடும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன். டோட்டலாக இன்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 75,000 வந்து இந்த எங்க கையில வந்த அமௌண்ட். அது போக போன மாசத்தோட சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதோட பேலன்ஸ் வந்து 3,590 ரூபா. நீங்க வந்து லாஸ்ட் மந்த் என்னோட உண்டியல் சேமிப்பு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி. அந்த அமௌண்ட்டையும் இந்த இன்கமோடு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து வேன் ஃபீ பே பண்ணணும் அப்படின்றதுக்காக. எனக்கு இன்கம் வந்து எனக்கு அமௌண்ட் வந்ததுனால அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் ஒரு 3,000-4,000 தான் டிஃப்ரென்ஸ். அதனால் அந்த அமௌண்ட் எடுத்து இந்த மாதம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஓவரால் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்க்கலாம். இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 78,590 ரூபா வந்து மொத்த இன்கமாக இருக்குது, பணம் வந்து வந்தது. 78,110 ரூபா வந்து எனக்கு செலவானது டோட்டலாக. இதில் இந்த 2 மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 480 ரூபா இருக்குது. இதை நான் வந்து என்னோடய உண்டியில் வந்து ஆட் ஆயிருந்திருக்கணும். அது போக கரண்ட் பில்லில் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, 1,328 ரூபா, இதுவுமே என்னோடய சேவிங்ஸ் தான். அதுக்கப்புறமா இது வந்து எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக என்னோடய ஹோம் எக்ஸ்பென்சஸ்லேருந்து நான் மிச்சம் பண்ணது 1,543 ரூபா. டோட்டலாக நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3,351 ரூபா இந்த மாதம் என்னோடய உண்டியல் சேமிப்பில் வந்து ஆட் ஆயிருந்திருக்கணும். என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்காக நான் ஒரு பாக்ஸில் வச்சு செலவு பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாக்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, உண்டியலில் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு, கேஸுக்காக அமௌண்ட் வந்து எங்கே எடுத்து வச்சுருக்கிறேன், கேஸோட அமௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,851 ரூபா கிட்டே வந்து இருக்கணும். இது எல்லாமே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அதுக்கப்புறமா நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரியான நிறையா நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை ப்ராப்பராக போடுறதுக்காக என்னோடய பட்ஜெட்டை நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு மாதமும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.